இன்றைய புனிதர் புனித கிளாரா. இளம் வயதிலிருந்தே இவர் தன்னை கடவுளுக்காக அர்ப்பணிக்க விரும்பினார். பெற்றோர் இவரை திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள். 1212 ஆண்டு தவக்காலத்தில் புனித அசிசி பிரான்சிஸ் இவரது ஊர்கோவிலில் மறையுறைகள் நிகழ்த்தினார். துறவியாக வேண்டுமென்று தீர்மானித்து குறித்து ஞாயிறு இரவில் பெற்றோருக்கு தெரியாமல் புனித பிரான்சிஸிடம் அடைக்கலம் புகுந்தார். அவர் இவருக்கு துறவர உடை அளித்தார். பெற்றோர் இவரை எங்கும் தேடினர். இறுதியாக அவரை கண்டுபிடித்தார்கள். அவரை இழுத்து போக பெருமுயற்சி செய்தார்கள். இவர் பீடத்தை இறுக பிடித்து கொண்டார். திடீரென அவர் தன் தலைமையில் இருந்த முக்காட்டை அகற்றினார். அவரது நீண்ட பொன்மயமான தலை ரோமம் வெட்டப்பட்டிருப்பதை பெற்றோர் கண்டனர். அதிலிருந்து இனி அவர் வரமாட்டார் என்று அறிந்தார்கள். பெற்றோரே, என்னை கடவுள் தனது சேவைக்காக அழைத்திருக்கிறார். இயேசுவை தவிர வேறு யாரையும் பர்த்தாவாக தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். இவரை கொண்டு புனித பிரான்சிஸ் ஒரு புதிய கண்ணியர் சபையை தொடங்கினார். இதுவரை பெண்கள் அனுசரிக்காத தவ முயற்சிகளையெல்லாம் இந்த சபையினர் அனுசரித்தனர். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தி, உபவாசம், கிளாராவின் தந்தை தாராளமான சொத்துக்களை இவருக்கு விட்டு சென்றார். இயேசுவை பின்பற்றி தரித்திரத்தில் வாழ விரும்பிய கிளாரா அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். இவ்வளவு கண்டிப்பான தரித்திர வாழ்வு உதவாது வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வைத்துக்கொள் என பாப்பு மொழிந்தார். இவர் மறுத்துவிட்டார். நாங்கள் மிக மிக ஏழைகள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். கடவுளை கொண்டிருப்பவர்கள் ஏழைகள் அல்ல என்று இவர் கூறினார். எதிரிகள் படையெடுத்து வந்தனர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் அவிசுவாசிகளான இவர்களது கையில் அகப்பட்டு அழிவது உமது விருப்பமா என்று மன்றாடினார். இவரது மன்றாட்டுக்கு கடவுள் செவிசாய்த்தார். எதிரிகள் திடீரென அச்சம் கொண்டு ஓடி மறைந்தார்கள். ஆண்டவரே, உமது பிரியம்போல் என்னை நடத்தும். எனது மனதை நான் உமக்கு அர்ப்பணித்திருக்கிறபடியால் நான் உமது சொந்த பொருளாகிறேன். என் மனது இனி என்னுடையது அல்ல என்று இவர் அடிக்கடி கூறுவார். ஜபம். திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசுவே, உலகம், அழகை, உடல் இவற்றை முறியடிக்க எனக்கு உதவி செய்யும்.